அடுத்ததாக வணிகத்துறையில் மகுடம் விருதுக்கு தெரிவானவர்கள் யார் யார் திரையில் பார்க்கலாம். The nominees are வெறும் 100,000 ரூபாயில் தொடங்கப்பட்ட தைரோ கேர் தற்போது 3,600 கோடி ரூபாய் மதிப்புள்ள நிறுவனமாக வளர்ந்துள்ளது. நாடு முழுவதும் தனது கிளைகளை விஸ்தரித்துள்ள தைரோ கேர் வேலுமணி. ஒரு சின்னஞ்சிறிய 2nd நிலை நகரத்தில் ஒரு மென்பொருள் நிறுவனத்தை நடத்த முடியும் என நிறுவியமைக்காக ஜோஹோ டெக்னாலஜி ஸ்ரீதர் வேம்பு. புதிய சிந்தனை, புதிய தொழில் வாய்ப்புகளை கண்டறிந்தமைக்காக முருகவேல் ஜானகிராமன். மோட்டார் வாகன சந்தையின் எதிர்காலம் கணித்து இ மோட்டார்களை தயாரித்து வரும் ஆம்பயர் வெஹிக்கிள்ஸ் நிறுவனத்தின் ஹேமலதா அண்ணாமலை. சலவை துறையில் புதிய தொழில் வாய்ப்புகளை கண்டறிந்தமைக்காக வாட்ஸ்அப் ஆன் டிமாண்ட் நிறுவனத்தின் ஆர் பாலச்சந்தர். இந்திய மென்பொருள் துறையில் வெற்றிகரமாக தடம் பதித்து வரும் ஃப்ரெஷ் டெஸ்க் நிறுவனத்தை தொடங்கிய கிருஷ் மாத்ருபூதம் நம்பிக்கை தரும் புதிய தொழில் முனைவோர். பொருளாதார சீர்திருத்தங்களின் தேவை மிகும் நேரங்களில் எல்லாம் தங்களின் நிபுணத்துவத்தால் தோல் கொடுக்கும் வணிகத்துறையின் ஜாம்பவான்களுக்கு மகுடம் சூட்டுகிறது நியூஸ் 18. யார் அந்த வெற்றியாளர்கள்? திரையில் பார்க்கலாம். And the winners are கோவை அரசு பொறியியல் கல்லூரியில் படித்து ஆஸ்திரேலியாவில் MBA படித்த ஹேமலதா தொழில்துறையின் மீது தீராத மோகம் கொண்டவர். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஹேமலதா உருவாக்கியதுதான் ஆம்பயர் வெஹிக்கிள்ஸ் நிறுவனம். மின்சாரத்தில் இயங்கும் இ ஸ்கூட்டர், இ சைக்கிள், இ ட்ராலிஸ் என எதிர்கால சந்தையின் தேவை அறிந்து வெற்றி கொடி நாட்டி வரும் ஹேமலதா அண்ணாமலைக்கு விருது வழங்கி மகுடம் சூட்டுவதில் நியூஸ் 18 தமிழ்நாடு பெருமை கொள்கிறது. வேலுமணி தனது 37வது வயதில் தைரோ கேர் என்ற நோய் கண்டறியும் ஆய்வகத்தை தொடங்கினார். லேப் டெக்னாலஜி துறையில் கால் பதித்து நாடு முழுவதும் சரசரவென முன்னேற தொடங்கினார். ஒரு சின்னஞ்சிறிய கிராமத்தில் இருந்து வளர்ந்து வந்து பெரும் தொழில் சாம்ராஜ்யத்தை உருவாக்கியுள்ள தைரோ கேர் வேலுமணிக்கு மகுடம் சூட்டி மகிழ்கிறது நியூஸ் 18 தமிழ்நாடு. Ampere Vehicles is being honored by the Vice President of India. She is an entrepreneur who is the only company who has managed to get funds from Mr. Ratan Tata, and she runs a firm that manufactures e-vehicles and e-scooters. The Honorable Vice President of India is presenting the award to Mr. S.P. Velumani of Thyroid Care, and this is a firm that started off as a very small firm and is now a large chain of diagnostic labs across the country. அடுத்ததாக வணிகத் துறையில் சிறப்பு தனித்துவ விருதை பெறுகிறார் ஜோஹோ டெக்னாலஜிஸ் நிறுவனத்தின் திரு ஸ்ரீதர் வேம்பு அவர்கள். திரு ஸ்ரீதர் வேம்பு சார்பில் அவருடைய உறவினர் தற்போது மகுடம் விருதை பெற்றுக் கொள்கிறார்.